முக்கியமாக சொல்லணும், அவன் செல்ஃபோன் எடுத்தப்ப பொதுவாக பான் வீடியோஸ் இருக்கும், ஆனால் இவன் வீடியோவில் ஃபுல்லாக ப்ரூட்டலி ரேப் வீடியோஸ் மட்டும் இருந்திருக்கு, அனிமல் செக்ஸ் வீடியோஸ் இருந்திருக்கு, இல்லாமல் ரேப் பண்ணுற வீடியோஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான். ஒட்டச்செடுக்கப்பட்டிருக்கு எலும்பெல்லாம், அப்புறம் ரத்தம் வராமல் பிச்சுக்கிட்டு எலும்பாதா, இல்லை நம்ம துவாரத்துலேயும் கிளம்பாதா பிளட்டு, ஃபோர்ஸாக ஒரு ஆள் அடித்தா தான் அந்தளவுக்கு வரும். அப்போ அந்தளவுக்கு அடிச்சிருப்பாங்களா? இப்போ நான் பத்து பேர் கூட அடிச்சிருந்தாங்க, பத்து பேர் கண்டிப்பாக பத்து பேர் அதில் அக்யூஸ் இருப்பான். அப்போ அடித்ததுக்கப்புறம் ரேப் பண்ணியிருப்பான்னு சொல்ல வரீங்களா? அப்படி ரேப்பும் நடந்துக்கிட்டு இருந்திருப்போம், அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சஞ்சயராயன்கின்ற அந்த அரக்கன், அந்த மிருகம், மிருகம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா மிருகம் எந்த மிருகமும் ரேப் பண்ணுறது கிடையாது. அப்போ இவன் ஒரு பேஷண்ட், ஒரு மென்டல் சைக்கோ இவன், இவன் அதுதான் செய்யணும். இவனை தனிமைப்படுத்தணும், இவன் சிறையில் வந்து மற்ற சிறைக்கதிகளோட அடைக்கக்கூடாது. இவங்க இவனால் யாருக்கு வேணுமோ பாதிப்பு ஏற்படும். ஒரு ஒரு மனிதனுக்கு அதிகபட்சம் 8 மில்லிகிராம்லேருந்து 12 மில்லிகிராம் தான் ஒரு விந்தன் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அது ஃபுல் ஃபோர்ஸ் பாடியில் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் மட்டுமே பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அதெல்லாம் யாருடையதுங்கிற கேள்வி இருக்குது. ஒரு உடம்புல எந்த வெயிலில் தட்டினா உயிர் போகணும் தெரியும், போகணும் உங்களுக்கு தெரியும், எந்த இன்ஜெக்ஷன் போட்டால் நீங்கள் இறப்பீங்கன்னு தெரியும், இவ்வளவும் தெரிந்த மருத்துவருக்கே இந்த நிலை என்றார். ஒரு டீனுக்கு தெரியாதா? இது பார்த்தா இது ரேப்பா, மர்டரா, ஆக்சிடெண்டா, சூசைடா பார்த்தா தெரியாதா? கேம்பஸ்க்குள்ளே யார் நம்மளை பாதுகாக்கணுமோ அவங்களாலேயே நமக்கு ஆபத்து ஏற்பட்டால் அப்புறம் அங்கே வாழ்வதில் என்ன அர்த்தம்? உயிர்காக்கும் மருத்துவர்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சம்பள உயர்வு கேட்டு போராடலை, வேலை நிர்ணயம் கேட்டு போராடலை, எங்களுடைய கற்புக்கும் எங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்னை. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்று இந்தியாவே ஒழுக்கியிருக்க ஒரு சம்பவம் தான் கல்கட்டா பெண் மருத்துவர் கொலை. இன்றைக்கு வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் போராட தொடங்கியிருக்காங்க, இந்த வழக்கோட பின்னணி என்னதான் சார்? அது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல், அது ஹாஸ்பிட்டல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குது சார். ரிசர்ச் சென்டர் இருக்குது, ஏற்கனவே ப்ரைவேட் இருந்தது, இப்போ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்காது. மிக மிக பழமையான ஒரு ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல், நூற்றாண்டு தாண்டினது, ரொம்ப வரலாற்று பூர்வம் வாய்ந்தது. அதில் இப்படி ஒரு துன்பியல் சம்பவம் நடந்திருக்கிறது வந்து ஜீரணிக்க முடியாத விஷயம். அந்த மாணவி திரும்ப பிஜி ஸ்டூடெண்ட்டு. சரி, இது முதல் முறை தான் இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டெல்லி நிர்பயா அவங்க பேர் கிடையாது, நிர்பயா கூட அவங்க கூட மருத்துவர் தான். 1973 ஒரு பெண் மருத்துவர் மும்பையில் அட்டாக் ஆகுறாங்க, இதே செக்ஷுவல் ஹராஸ்மெண்டில். 40 வருஷம் கோமாவில் இருந்திருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க அவங்க. 40 இயர்ஸ், 73 கூட்டிக்கு பாருங்கள், எத்தனை வருஷம் கோமாவில் இருந்தாங்க. அதே போல் அஸ்ஸாமில் ஒன்று நடந்திருக்கு, அது வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸை, அந்த வார்டு பாய் இருக்கான்ல அவன் ரேப்புக்கு முயற்சி பண்ணுறான், அதுக்கு ஒத்துக்கலை, அப்படியே கழுத்தை அறுத்து இறந்துட்டாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க, எல்லாமே ஸ்பாட் அவுட். ஸோ கேரளாவில் ஒரு மருத்துவர், சின்ஸ் இப்போ வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற மருத்துவர்கள் அவங்களுக்கு தெரியாத இன்ஜெக்ஷன் கிடையாது, ஒரு உடம்புல எந்த வெயிலில் தட்டினா உயிர் போகணும் தெரியும், போகணும் உங்களுக்கு தெரியும், எந்த இன்ஜெக்ஷன் போட்டால் நீங்கள் இறப்பீங்கன்னு தெரியும், எந்த குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணால் நீங்கள் நிலைத்தடு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகுங்கன்னு, இவ்வளவும் தெரிந்த மருத்துவருக்கே இந்த நிலை என்றார். அப்போ இந்த மானுட வெயில் எங்கே போகிறது? சஞ்சயராயன்கின்ற அந்த அரக்கன், அந்த மிருகம், மிருகம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா மிருகம் எந்த மிருகமும் ரேப் பண்ணுறது கிடையாது. திருவள்ளுவன் இவ்வளோ புக்குகள் எழுதினேன், திருவள்ளுவன் ஒரே ஒரு திருக்குறள் கூட ரேப்பை பற்றி எழுதவே இல்லை, ஏன்னா அந்த காலங்களில் ரேப் இல்லை. விலை மாதர் இருந்திருக்காங்க, ப்ராஸ்டிடியூட் இருந்திருக்கு, வாண்டடாக போகிறது, பட் ரேப் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சமுதாயமாக இருந்த நம்ம இந்திய மக்கள், தமிழ் மக்கள், இவன் வந்து அந்த சஞ்சய் ராய், அவன் வந்து ஒரு போலீஸ் மேன், வாலண்டரி போலீஸ்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி. நம்ம சாத்தாங்குளம் இஷ்யூக்கு பிறகு தான் அந்த இதை கட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிறது, ஏன்னா அவனுங்கள்லாம் பூந்து அடித்ததெல்லாம் அவங்க பெண்ணிக் ஜெயராஜ் இறந்தது, அவனுங்களாம் அடித்தானுங்க, அவனுக்கு மட்டும் இல்லை, இவன் மட்டும் அந்த இன்ஸ்டியூஷனில் எங்கே வேணுமோ போகலாம் வரலாம், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் படித்து வாழ்ந்துருக்கான். அப்போ அவன் தான் இந்த ரேப்பில் வந்து மாட்டான், ஏன்னா விடியகாலம் 3 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்குள்ளே தான் அந்த ரேப் நடந்திருக்கு. அதுவும் அந்த நான் அவனை பாருங்கள், இதை ரேப் பண்ணி கொலையெல்லாம் பண்ணிவிட்டு
மறுபடியும் வர்றான் அதே இடத்துக்கு. காரணம் இவனோட ப்ளூடூத் அங்கே மிஸ் ஆகிட்டு. ஆனால் போலீஸ் அதுக்குள்ளே அந்த ப்ளூடூத் எடுத்துட்டான். எடுத்து யாரோட கனெக்டிவிட்டியில் வருதுங்கிறத செக் பண்ணிக்கிட்டே வர்றான். டிவைஸ் பார்த்தா இவன் இவன் செல்ஃபோன் டிவைஸ்ட்டு கனெக்ட் ஆகுது. அடுத்து ஷூவில் வந்து ரத்தம் இருந்திருக்கு. இதுபோக இவன் சஞ்சயராயை மட்டும்தான் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெஸ்கியூ பண்ண பார்க்குறாங்க. மற்ற அக்யூஸ்டர் கிடையாது. குறைந்தபட்சம் 10 பேருக்கு மேலே தான் ரேப் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக. எப்படின்னா கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது, முதுகெலும்பு 3 உடைக்கப்பட்டிருக்குது, பேக் போனு. அதுபோக கால் 90 டிகிரி வளைக்கப்பட்டிருக்கிறது. கால் நம்ம கால் இதுதான் நேராக இருக்கிறது. இதுலேருந்து 90 டிகிரி இந்த காலை உடச்சி பாருங்கள். உடச்சி திருப்பியிருக்கு அந்த காலை. அப்பா ஒருத்தனால பண்ண முடியாது. பண்ண முடியாது, டெஃபினட்டாக பண்ண முடியாது. 1-to-1 ரேப்பே பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய சயின்ஸ் கூகுள் விக்கிமீடியா அவங்க படித்து பாருங்கள். 1-to-1 ரேப்பே பண்ண முடியாது. நீங்கள் நிதானத்தில் இருந்தாக்க, அன்கான்சியஸில் இருக்கீங்க, தூங்குறீங்கன்னா அது நிறைவேற்றலாம். பட் 1-to-1 ரேப்பே பண்ணுங்க. அன்கான்சியஸ் இருந்தால் கூட இப்போ இந்த அளவுக்கு பண்ண முடியாதுல்ல. ஒரு காலை 90 டிகிரியில் உடச்சி ஒன் டு ஒன் பண்ணவே முடியாது, ரேப் பண்ண முடியாது. இது போக இவன் ஒரு பாக்ஸர். இவன் யார்? சஞ்சய் ராய். அவன் உடம்புல எவ்வளோ பலம் இருந்திருக்கும், கிக் பாக்ஸிங் பண்ணுறவன் எவ்வளோ பலம் இருந்திருக்கும், இவ்வளோவையும் பிரயோகிச்சிருக்கான். இவன் மட்டும் பண்ணலை இந்த மருத்துவத்தில். இவனும் கூட அக்யூஸ் இருக்காங்க. ஆனால் இவனுடைய கேஸ் அப்படியே போகுது. இதை விட பியூட்டிஃபுல் அந்த பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் இங்கே ராஜினாமா பண்ணுறாரு. இந்த குற்றத்தை என்னால் தாங்க முடியவில்லை, நான் ராஜினாமா செய்கிறேன்னு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து இவர் சூசியம் தானே சார் சொன்னார். அன்னைக்கு சாயந்தரமே வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டார் வேலைக்கு. குற்றத்தை ஏற்றுக்கிட்டு தற்கொலை கூட பண்ணிக்கலாம், என்னால் ஜீரணிக்க முடியும். ஆனால் சாயந்தரமே வேறு ஒரு இது போயிட்டார். இதில் சிபிஐ சில கேள்விகளை கேட்டிருக்கு. முதல் கேள்வி சிபிஐ வந்து கல்கத்தா நீதிமன்றம் தான் சிபிஐக்கு அனுப்புது. முதல் கேள்வி சிபிஐ கேட்டது, ஏன் இதில் முதலில் தற்கொலை என்று தெரிவித்தீர்கள்? ரெண்டாவது கேள்வி, சஞ்சய் ராய் மட்டும்தான் இதில் இருந்தாரா, இன்னும் மற்ற பிள்ளரும் இருந்தார்களா குற்றவாளி? கேள்வி கேள்வி நம்பர் 3, இந்த பிரேதம் எத்தனை பேரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. சார் கேள்வி நம்பர் 4, இறந்த பிறகும் கற்பழிக்கப்பட்டுள்ளது. பா அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கு பிறகு கற்பழிக்கப்பட்டிருக்கு 4. எப்படி மனசு வரும் சார்? 5வது, ஏன் அவங்க வீட்டிற்கு தற்கொலை என்று செய்தி தெரிவித்தீர்கள்? 5. 6வது பாயிண்ட், ஏன் பெற்றோர்களிடம் உடலை உடனே காமிக்க மறுத்தீர்கள்? கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர் சட்ட போராட்டம் அடைந்து உள்ள போய் பார்க்குறாரு. ஏன் பெற்றோரிடம் பிரேதத்தை காண்பிக்க மறுத்தீர்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. சிபிஐ கேட்டிருக்குது. சிபிஐ வழக்கை வந்து விசாரிக்குது, துரிதமாக விசாரிக்குது. இவனை கைது பண்ணியிருக்கு. இன்னொரு சஸ்பெக்ட் ஒரு 4-5 பேரை தூக்கியிருக்காங்க. இன்னமும் தூக்குவாங்க. நம்ம தமிழ்நாடு மேலாம் இல்லை போல இருக்கு, நார்த்தெல்லாம். இங்கேயெல்லாம் அதுக்கெல்லாம் பேச்சே இடம் கிடையாது. தூக்க நினச்சா தூக்கிடுவாங்க. இன்னாரெல்லாம் ரவுண்டு கேட்டிருப்பாங்க. குறைந்தபட்சம் 1-2 பேராக சுட்டுருவாங்க நம்ம போலீஸ். அந்த விளையாட்டுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. இந்த ரேப் பண்ணிட்டுலாம் தப்பிக்கலாம்னா இங்கே நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் அதுக்கு நான் 100% உத்தரவாதம் கொடுப்பேன். இந்த மாதிரி ப்ரூட்டல் ரேப்புக்கெல்லாம் இங்கே அலோடே இல்லை. நம்ம எப்பயுமே சரி, நம்ம ஸ்டேட்டு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் சொல்லுவீங்க, அதில் மர்டர்லாம் நடக்கலை, கேங் ரேப் நடந்திருக்கு, பட் மர்டர் நடக்கலை. உண்மை தானே? ஆமாம். அதை நம்ம பார்க்கணும். நம்ம தமிழ்நாடு இல்லவே இல்லைன்னு அப்படியே புனிதர்களாக நான் சொல்லலை. நடந்திருக்கு பட் மர்டர் இல்லை. பட் இவனுங்க பண்ணிட்டோம் எவ்வளோ ஒரு புரூட்டல் மர்டர், எவ்வளோ கொடுமையான கொலை. கண்ணு இருக்குல்ல, கண்ணு கிழிக்கப்பட்டிருக்குது, வாய் கிழிக்கப்பட்டிருக்கு, தாடை உடைக்கப்பட்டிருக்குது. அந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட் ஒரு பல்லால் கடிச்சு காக்கில் சதை எடுத்துருக்காங்க சார். ஒரு மனிதனுக்கு அதிகபட்சம் 8 மில்லிகிராம்லேருந்து 12 மில்லிகிராம் தான் ஒரு விந்தன் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அது ஃபுல் ஃபோர்ஸ் பாடியில் அவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஒரு 20-25 வயசு பையனுக்கு வேணால் அவ்வளோ இருக்கலாம், இல்லை 25-30 வயசு பையனுக்கு வேணால் இருக்கலாம். அப்புறம்லாம் கவுண்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் மட்டுமே பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அதெல்லாம் யாருடையதுங்கிற கேள்வி இருக்குது. இன்னும் முழுமையான விசாரணை அதில் மேற்கொள்ளப்படவில்லை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தகவல் தெரியவில்ல, உங்கள் மகன் சூசைட் பண்ணிடுச்சு. ஆனால் இது வந்து இயல்பும் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வீட்டு டைரெக்டாக ஃபோன் பண்ணி உங்கள் பையன் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி பைக்கிலேருந்து விழுந்துட்டாமா, ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்கன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் சிகிச்சை, ஆனால் மார்ச்சரில் பாடி இருக்கும், சிகிச்சை இருக்குது, கொஞ்சம் பிழைக்கிறது சிரமம்னு சொல்கிறாங்க. அவங்களோட எமோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறது, கடைசியாக தான் பாடியை காமிப்போம். அதை சொன்னது தப்பு கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் நிர்வாகம் அதையே திருப்பி திருப்பி சொன்னது தப்பு. முதல்வரே சொல்லியிருக்காரு. ஆ, ஒரு டீனுக்கு தெரியாதா? இது பார்த்தா இது ரேப்பா, மர்டரா, ஆக்சிடெண்டா, சூசைடா பார்த்தா தெரியாதா? அப்போ அந்த நிர்வாகம் யாரை காப்பாற்றுது? இல்லை இது ஒன்று தான் நடந்திருக்கா, இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கா,
நமக்கு இன்னும் பல கேள்விகள் இல்லை. இல்லை, இப்போ 2001 பல சம்பவங்கள் நடந்திருக்கா சொல்லப்படுது சார். இப்போ அந்த இதே ஆர்ஜிக்காரில் 2001 பல சம்பவங்கள் சுட்டி காட்டப்படுது. இது ஒன்று தான் இல்லை, இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு, வெளியில் வராமல் இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. இந்த இவனுக்கெல்லாம் என்ன வேலை? இவன் என்ன வாலண்டரி போலீஸுக்கு அங்கே என்ன வேலை? இப்போ நம்ம டாக்டர்னு வச்சுக்குவோம், வெளியில் உள்ளவங்களால் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா அது நேச்சர், அது எல்லாருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, தப்பு தான் ஆனால் இருக்குது. கேம்பஸ்க்குள்ளே யார் நம்மளை பாதுகாக்கணுமோ அவங்களாலேயே நமக்கு ஆபத்து ஏற்பட்டால் அப்புறம் அங்கே வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்குது? உயிர் காக்கும் மருத்துவர்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சம்பள உயர்வு கேட்டு போராடலை, வேலை நிர்ணயம் கேட்டு போராடலை, எங்களுடைய கற்புக்கும் எங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஒரு பேட்டி ஒரு பெண் மருத்துவர் கொடுக்குறாங்க, இது அடுத்த வாரத்தில் நான் செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓ, கொல்கத்தாவில் அடுத்த வாரத்தில் நான் இருந்திருப்பேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்குது சுச்சுவேஷன். அப்போ எந்த அளவுக்கு அங்கே அக்ரஸிவான ப்ரூட்டல் ரேப்புக்கு எவ்வளோ நடந்திருக்கும், இதோட அரசியல் பேச விரும்பலை. உடனே இது ஒரு அரசியலும் ஆக்கப்படுகிறது இல்லை, தவறு அரசியலும் ஆக்கப்படுகிறது. மம்தாவுக்கு எதிராக ஒரு திருப்பி விடுறாங்க, பட் மம்தா பானர்ஜி ஷீ இஸ் வெரி கிளியர், யார் யார் இருந்தானே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, டெல்லி நிர்பயா வழக்கில் தண்டனை கொடுத்தாங்கல்ல, தூக்கு தண்டனை நிறைவேறிட்டு, இவனுக்கெல்லாம் அதான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதில் அவன் சொன்னது கோர்ட்டில், இது தப்புன்னே எங்களுக்கு தெரியாது, இதுமாரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம்னு சொன்னான். இதுமாரி நிறைய பேர் நாங்கள் ரேப் பண்ணி கொண்டு இருக்கோம், பட் இது எங்களுக்கு தவறுனே தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போ அவங்க என்ன கல்ச்சரில் வாழ்ந்துகிட்டு இருக்கான் வட மாநிலத்தில், வடக்கன்ஸை சொல்கிறேன். இப்போ இந்த வழக்கு அது மாதிரி தான் போகுமா? ஏன்னா இப்போ இந்த சஞ்சய் ராய்ங்கிறவன் கிட்டத்தட்ட பலான வீடியோக்கள் அவன் செல்ஃபோன் எடுத்துருக்கு சார். அது முக்கியமாக சொல்லணும், அவன் செல்ஃபோன் எடுத்தப்ப பொதுவாக பான் வீடியோஸ் இருக்கும் மொபைலில். இப்போ யூடியூப்லாம் பேர்ன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் பான் வீடியோஸ் குரூப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவன் வீடியோவில் ஃபுல்லாக ப்ரூட்டலி ரேப் வீடியோஸ் மட்டும் இருந்திருக்கு, அனிமல் செக்ஸ் வீடியோஸ் இருந்திருக்கு. இப்போ இயற்கைக்கு மாறான புணர்ச்சி இல்லாமல் ரேப் பண்ணுற வீடியோஸ் அதவாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான். அப்போ இவன் ஒரு பேஷண்ட், ஒரு மென்டல் சைக்கோ இவன், இவனை அதுதான் செய்யணும். இவனை தனிமைப்படுத்தணும், இவன் சிறையில் வந்து மற்ற சிறைக்கதிகளோட அடைக்கவே கூடாது. இவங்க இவனால் யாருக்கு வேணுமோ பாதிப்பு ஏற்படும், முதல்ல தனிமைப்படுத்தி அடைக்கணும் சிறையில். ஏன்னா இவன் அவ்வளோ ஒரு குறியல் மென்டாலிட்டியோட இவன் செயல்பட்டுருக்கான் இந்த விஷயத்தில். ஏன்னா இந்த பொண்ணு 3 மணி வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கு, 6 மணிக்கு அந்த 3 மணி நேரம் கேப் உள்ள நைட்டு ஒரு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ருக்கு. இதில் முக்கியமான ஒரு கேள்வி சிபிஐ கேட்டது, அந்த அலறல் சத்தம் வெளில கேட்கவே இல்லையா? கண்டிப்பாக அவ்வளோ பெரிய செமினார் ஹாலில் அவ்வளோ பெரிய அந்த எக்கோ ஆகும், வெளில கேட்கவே இல்லையா? அப்போ இந்த வாயெல்லாம் மூடுனது யார்? இன்னும் பாக்கி பேரெல்லாம் யாருன்னு சிபிஐ தெளிவாக கேட்டிருக்கு. இந்த வழக்கில் தெளிவாக கேட்டிருக்காங்களே சிபிஐ. சிபிஐ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள விசாரிக்க விட்டா, அரசியல் தலையிடம் விசாரிக்க விட்டா, இன்னும் பல குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்பதே என்னுடைய எண்ணம். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமான பாரதி, அப்படிப்பட்ட பாரதி விரும்பிய புதுமை பெண்களாக இன்றைக்கி தான் பெண்கள் வெளியில் வர்றாங்க. மகாத்மா காந்தி சொன்னார், நல்ல அழகான பெண்ணு நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு ரோட்டில் என்றைக்கு நடந்து போகிறாளோ அன்னைக்கு தான் சுதந்திரம். இன்னைக்கு இத்தனாவது சுதந்திர தினத்தை வந்து நம்ம கொடியேற்றி பட்டொலி வீச நம்ம நிற்கிறோம். இதில் என்ன சுதந்திரம் அடைஞ்சோம், இதில் என்ன பெருமை அடைகிறது என்ன? ஆனால் நீ ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீ கொந்தளிக்குது இல்லை. இதில் பெருமை அடைய என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, நத்திங் டூயிங். சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், எதில் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்? இந்த மாதிரி இன்னும் பாலியல் அபியூஸுக்கு இன்னும் பெண்கள் ஆளாவதா? இன்னும் எத்தனை காலங்களுக்கு இந்த பெண்கள் வெளில வரக்கூடாது, அவங்க வெளியிலே வரக்கூடாதா? ஆரம்ப காலத்தில் மடாதிபதிகள், அப்புறம் மதம், அப்புறம் ஜாதி, அப்புறம் கல்வி, இது எல்லாத்தையும் புரோக்கன் பண்ணி வெளியில் வந்து கல்வியில் வந்து கல்வியிலையும் உயர்தர படிப்பு ஒரு மருத்துவம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு பெண்கள். ஆனால் அவங்களையும் நீங்கள் ஒரு போகப்பொருளாக பார்த்து இது போன்று கொடூரமாக கற்பழித்து கொலை செய்வது என்பது ஒத்துக்கொள்ள முடியாது சார். இந்த கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மருத்துவர் இறந்த பின்னும் கற்பழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லை, அது எந்த மனநிலையில் இருப்பாங்க சார் அந்த அக்யூஸ்டுக்கு? இல்லை, இது மைக்ரோஃபாலிக்குன்னு சொல்லுவாங்க, இது நீங்கள் எடுத்து பாருங்கள். பிணத்தோடு உடலுறவு கொள்ளுதல் இருக்காங்க, சட்டத்தில் இருக்குது, டேட்டாவும் இருக்குது, எடுத்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட சதவீத பேர் இந்தியாவிலே இருக்காங்க இந்த மென்டாலிட்டி இல்லை, மைக்ரோஃபாலிக். ஆமாம், பிணத்தோடு உடலுறவு கொள்ளுதல் அது ஒரு விதமான உளவியல் நோய் தான், சைக்காலஜிக்கலாக அவ்வளோ டிஸ்டர்ப் தான். இல்லை, இருந்தாலும் இந்த உடல் உறுப்பில் எல்லா பாகத்துலேயும் ரத்தம் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்களே சார். குறிப்பாக பிறப்புறுப்புலேருந்து எல்லாம் கண், உதடு, மூக்கு எல்லாத்துலேயும் அப்படின்னா கடிச்சிருப்பாங்களே எப்படி? மாக்கமாக நெஞ்சில் குத்திருந்தாலே எல்லா உடப்புலதும் பஸ்ட் ஆக வேண்டியதான ரத்தம், ஒட்டச்சி எலும்பு கிளம்பெல்லாம் ஒட்டச்சி, அந்த அட்டாப்சரி போட்ட பாருங்க, ஒட்டச்சி எடுக்கப்பட்டிருக்கு எலும்பெல்லாம், அப்புறம் ரத்தம் வராமல் நினச்சி
பிச்சுக்கிட்டு எழும்பாதா எல்லா நவதுவாரத்துலேயும் கிளம்பாதா ப்ளட்டு கண்ணுக்குன்னு எல்லாத்துக்கும் காது எல்லாமே பெஸ்ட்டாக வருது தானே. பிரெயின் பஸ்ட்டு, ஹார்ட் பஸ்ட்டு, லங்ஸ் பஸ்ட்டு, லிவர் பஸ்ட்டு, கிட்னி பஸ்ட்டு, குடல் கிடலாம் பிஞ்சு சுக்குநூறாக போயிட்டுன்னா எல்லா உடம்புலேருந்து ரத்தம் வந்துடும். இல்லை சார், நீங்கள் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக ஒரு ஆள் அடித்தா தான் அந்தளவுக்கு வரும். அப்போ அந்தளவுக்கு அடிச்சிருப்பாங்களா எப்படி? நான் பத்து பேர் கூட அடிச்சிருந்தாங்க. பத்து பேர் கண்டிப்பாக பத்து பேர் அதில் அக்யூஸ் இருப்பான். அப்போ அடித்ததுக்கப்புறம் ரேப் பண்ணியிருப்பான்னு சொல்ல வரீங்களா? அப்படி ரேப்பும் நடந்துகிட்டு இருந்திருப்போம், அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க, அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, ரேப்பும் நடந்துகிட்டு இருந்திருக்கும், தாக்குதலும் தொடர்ந்து நடைபெற்று இருந்திருக்கும். அதில் இறந்தது எப்போன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இருட்டு ரூமாக இருக்குன்னா பேச்சு மூச்சு இல்லை அப்படின்னா இறந்து போய் தானே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அனுமானத்தில் சொல்கிறது. இது திஸ் இஸ் நாட் கேஸ். நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி கேட்டீங்கன்னு நான் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆன்சர் பண்ணுறேன். அப்போ அந்த இறந்த பிறகும் கண்டினியூவாக ரேப் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா ஒருத்தன் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ரேப் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கான ஃபிசிக்கல் செமினாங்கிறது கிடையாது. யார் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க 90 டிகிரியில் அந்த காலை உடைச்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படி அந்த அதாவது ரேப் பண்ணது ஓகே, ஏன் அதை உடைக்கணும்? ஒரு குடூரத்தனம் தாங்க ரேப்புங்கிறதே. சைக்காலஜிக்கல் டிஸ்டர்ப் பண்ணுறது நீங்கள் ஒரு குடூரத்தனம் தான் அது. ஒரு அது டெல்லி நிர்பயா வழக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அது பஸ்ஸோட கியர் ராடை எடுத்து பிறப்புறுப்பில் ஏற்றிருக்கான்னா அவன் வந்து என்ன மனநிலையில் இருக்கா? ஓ சரி, ரேப் பண்ணால் தொலைஞ்சு போ, உயிரோட விட்டுப்போ, என்ன இருக்கு? அதையும் நானும் கேட்குறேன். இப்போ உயிரோட விட்டு போயிருக்கலாம், அதாவது உயிர் போனதுக்கு அப்புறம் அப்படியே விட்டு போயிருக்கலாம். ஒன்றும் பெருசாக 376 போட்டிருப்பாங்க, லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு, கேஸ் ட்ரையலுக்கு வரும், அதெல்லாம் ஈஸியாக விடுதலை கூட பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீ ஏன் கொள்ற பாவத்தை, ஏன் இவ்வளோ கொடூர தாக்குதல் எடுத்துற? ரேப் பண்ணுறது தப்பு, மாரலி தப்பு. பட் நான் கேட்குறது என்னென்னா, ஏன் ஒரு கொலையும் சேர்த்து செய்கிற? உயிரோடாவது விடலாம் இல்லை? அதுவும் இல்லை, இவ்வளோ ஒரு கொடுமை. டெல்லி நிர்பயா வழக்கெல்லாம் ஜீரணிக்கவே முடியாதுங்க. அணு அணுவாக அந்த பொண்ணு செத்துருக்கு. கடைசியாக பஸ்லேயும் தூக்கி வெளியே போட்டிருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் மனுஷனே கிடையாது, தூக்குதண்ணை இல்லை. தூக்குதண்ணை என்ன ஸ்பீடாக கொடுத்துருக்கணும். இவனுக்கும் அதே தான், விரைவாக நடத்தி தண்டனை நிச்சயமாக கொடுக்கணும். இல்லை, இப்போ கொடுப்பாங்களா சார்? இப்போ நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து சிபிஐ அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக விசாரணை பண்ணுமா? இது எப்படி அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஃபாஸ்ட்டாக விசாரணை பண்ணணும். பார்லிமெண்ட்லேயே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் நம்ம மோடிஜிக்கு நேராக இருக்கானுன்னு தெரியல. ஏன்னா அவர் மணிப்பூரே என்ன வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு டாக்டரு நம்ம எல்லாம் கொந்தளிக்கிறோம், ரைட்டு. மணிப்பூர் என்ன சொல்கிறது? பட்டப்பகலில் ஒரு 200-300 பேர் எடுத்துகிட்டு போய் ரெண்டு பெண்ணை நிர்வாணமாக அழைச்சிட்டு போய் ரேப் பண்ணிடுவாங்களோ, அதுக்கு என்ன சொல்கிறீங்க மணிப்பூர்? அதனால் மணிப்பூரில் வந்து சுதந்திர தின உரையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறாரு. 30,000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லட்டும் அவர். இவரோட அச்சில தான் எங்கே போனாங்க எல்லாரும் தெரியலை, விளக்கம் இல்லை. 20,000 விவசாயிகள் விஷம் குடிச்சு இறந்துருக்காங்க, பயிர் விவசாயிகள், விளக்கம் தெரியாது. வேலையில்லா திண்டாட்டம், சுமோட்டோ சுகி ஓட்டுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம், விளக்கம் தெரியல. 80 கோடி பேர் வறியோர்கள், ஏழைகளாக இருக்கும். 140 கோடி பேரில் கோதுமை கொடுக்குறாங்க. தேனாரும் பாலாரும் வடியுதுன்னு சொன்னீங்க. டிமானிட்டு செஞ்சால் எல்லாம் சரியாயிடுந்தீங்க. ஜிஎஸ்டி கொடுத்தா எல்லாம் சரியாயிடுந்தீங்க. அப்புறம் எப்படி நாங்கள் 80 கோடி பேர் இங்கே வறியோர்களானோம், சாப்பாட்டுக்கு வெளியில்லாதவங்களானோம்? 40% பேர் இந்தியாவில் 3 வேளை சாப்பிட்றது இல்லை, சாப்பிட வழியே இல்லை. அமித்ஷாவோட உள்துறை தான் சொல்லுது, ஆர்டிஐயில். அப்போ எப்படி, என்ன நீங்கள் கொடுத்தீங்க, மாற்றம் கொண்டு வந்தீங்க? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? யார் பாதுகாக்கணுமோ அவனே வேட்டை நாயாக மாறுறான். நாய் எதுக்கு வளர்க்குறோம்? நம்மளை பாதுகாக்க. அதுவே பூந்து நம்மளை கடித்து தின்னாச்சுன்னா நம்ம யாரை நம்பி ஒப்படைக்கிறது? தேசத்தை யாரை நம்பி ஒப்படைக்கிறது? பாதுகாக்க வேண்டியவர்களே வேலையே பயிரை மேய்ந்தால் என்ன செய்ய முடியும்? என்னையா குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று என் சார்பாகவும் உங்கள் தொலைக்காட்சி சார்பாகவும் நம் நேயர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பாக சார், இந்த பெண் மருத்துவரோட அடுத்த கட்ட நகர்வு எப்படினு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை.